பாலாஜி முருகதாஸ் வேல்முருகன் அனிதா சம்பத் அப்ரிலா ஆஜித் சுச்சித்ரா ரேகா என்று பதினாறு போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதுவரை ரேகா வேல்முருகன் சுரேஷ் சக்கரவர்த்தி சுசித்ரா சமுக்தா ஜித்தன் ரமேஷ் நிஷா சனம் ஷெட்டி அர்ச்சனா அனிதா ஆஜிகே என்ற பதினோரு பேர் வெளியேறியிருந்த நிலையில் இறுதி வாரத்தில் சிவாணி ஏறப்பட்டிருந்தார் பிக் நிகழ்ச்சி என்றாலே அதில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்களுக்கு பிரபலத்திற்கு சம்பளம் வழங்கப்படும் இம்முறை போட்டியாளராக கலந்து கொண்ட பிரபலங்களுக்கும் அதில் பிக் பாஸ் போரில் கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கு அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாயும் குறைந்தபட்சமாக ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் என்ற போட்டியாளர்களுக்கும் பெற்றுள்ளனர் ரமேஷின் சம்பளம் அறுபதாயிரம் ரூபாய் பாடகர் வேல்முருகனின் சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாய் ரியோவுக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ஆஜித்துக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் பாலா சுரேஷ் சக்கரவர்த்தி ஷோம் மூவருக்கும் நாலொன்றுக்கு பத்தாயிரம் வழங்கப்பட்டிருக்கின்றது யார் யார் எத்தனை நாட்கள் இருந்தார்களோ அந்த நாட்களை கணக்கு செய்து வரி பிடித்தம் போக மீதம் இருக்கும் வகையில் கிடைக்கும் தொகை இதில் நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யும் நிறுவனங்கள் விரும்பி வழங்கும் பரிசு பொருட்களும் தனி என்கிறார்கள் அந்த வகையில் முதல் பரிசை வென்ற ஆரிக்கு ஐம்பது லட்சம் பரிசாக வழங்கப்பட்டது அதில் முப்பது சதவீதம் வரி போக முப்பத்தி ஐந்து லட்சம் கிடைக்கும் மேலும் பிக்பாஸ் வீட்டில் அவர் நூற்றி ஐந்து நாள் இருந்ததை கணக்கு செய்து பார்க்கையில் நாளுக்கு எண்பத்தி ஐந்தாயிரம் என்ற வீதம் எண்பத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இதில் முப்பது சதவீதம் வரி போக அறுபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை பெற்றுள்ளார் மொத்தத்தில் முப்பத்தி ஐந்து லட்சம் பரிசு தொகை மற்றும் இருபத்தி இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் என மொத்தம் ஆறி தொன்னூற்றி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் பெற்றுள்ளார்